ஹாய் அவரையும் நான் உங்கள் லாக்டேஸ் பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு புளுச்சட்டை மாறுன்னா தெரியாதாலே இருக்காது கண்டிப்பாக. நானும் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நடிகர் நடிகர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து அயனினால் எல்லாத்துக்கும் தெரியாதாலே இருக்காது புளுச்சட்டை மாறன் சாருன்னா கண்டிப்பாக தெரியும். அவர் ரிவ்யூலாம் பார்க்குறதும் மில்லியன் கணக்கில் பார்த்துட்ருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா இல்லாத மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் அவர் வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு மாதிரியான ஒரு த்ராஷ்மாங்களா சென்ட்ரியார், இப்படி இப்படி இருந்தாலும் இப்படிங்கம்மா அந்த மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் படம் பண்ணுற ஒரு டேட் பண்ணுறார் படம் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து யூடியூப் சேனலில் வந்து யார் நடிக்கிறதுக்கு நம்பர் போட்டிருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடையில கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் காமாட்சி அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தை, மாநாடு அப்படின்னு பண்ண படம் படத்தை பண்ணவர் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்காது அஞ்சா படமாக. இதில் வந்து மாறன் சார் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. மாறன் சாரை பற்றி நிறைய சொல்லி ஆகணும். அவர் ஏற்கனவே பேச்சாளர், மேடை பேச்சாளர், இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் இருந்துகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் டேரக்டர் தான் ட்ரை பண்ணியிருக்காரு, சம்திங் டேரக்டருக்கு வந்து சரியான வாய்ப்புகள் இல்லாதனால இவர் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரிவ்யூவில் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு சரி நம்ம ஒரு படம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணார். இடையில கூட ஒரு ரீசெண்டாக சில படத்துக்கு ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இடையில படம் இருக்கிற நிறைய பேர் வந்திருந்தீங்க, திரும்பி வந்து ஆடிஷன் வாங்க அப்படின்னாங்க. நான் கூட கால் பண்ணியிருந்தேன் சார் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல அதான் வேணும். ஓகேவா, என்ன தான் உலகமே வந்து பாதி பேர் எப்படி சொல்கிறதுனா ஒரு மில்லியன்னா அதில் பாதி பேர் திட்டினாலும் பாதி பேர் வாழ்த்துக்கள் சொன்னாலும் எந்த ஃபோன் கால் இருந்தாலும் அட்டன் பண்ணுறாரு. அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாரன் ஸ்டாண்டர்ட் பிடிச்ச விஷயமே அதுதான். ஒரு ஃபோன் பண்ணால் ஏதாச்சும் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படின்வாங்க, அவங்க சரியான ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்லுவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கூட சொன்னேன், நான் வந்து ஆக்சுவலாக காரைக்காலில் இருக்கேன் சார், நீங்கள் வந்து சென்னையில் ஆடிஷன் வச்சுருக்கீங்க, நான் ஃபோட்டோஸ் அனுப்புனா எப்படி சார் அனுப்புவோன்னு கேட்டேன், அனுப்புப்பா அப்படின்னாங்க. அவர் அஸ்டன் தான் பேசினார், நான் அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேணா கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து சார் வந்து முக்கியமாக சொல்ல விஷயம் என்னென்னா, மாறன் சார் வந்து எல்லாருமே வந்து புதுமுகத்தை வச்சு நடிக்க வச்சுருக்காருங்க. அவருக்கு மா சார் சொல்லிட்டுங்க, இதேமாதிரி நிறைய படம், அடுத்த படமும் நீங்கள் வந்து புது ஆக்டர் யார் வந்தாலும் அதெல்லாம் மெயினில் வச்சுக்காமல் திரும்பியும் வந்து அவங்களுக்கு புது ஆக்டராக நீங்கள் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும். இப்போ ராஜமுருகன் சார் மாரி இருந்தாலும் ராஜமோகன் சார் வந்து எல்லாம் புது ஆளை தான் வந்து உள்ளே வைக்க ஆசைப்படுவார். அவர் நல்ல மனிதர், நல்ல எண்ணம் கொண்டவர். அவர் படம் கூட ஜனவரி 24 ரிலீஸ் ஆகுது, நாங்கள் வெயிட்டிங் ஃபார் யூ, எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கும். அதேமாரி மாறன் சார் படத்துக்கும் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். அது படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டுருக்குங்கிறது நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்துக்கு டைட்டில் கூட வச்சுருக்காரு, நார்த் இண்டியன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. அது வந்து அரசியல்வாதியை சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்ல வராரு ஊருக்கு, இப்போ நிலவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படின்னு தெரியுது. அது சொல்லும் போது கரெக்டாக சொல்லுவார், எல்லா படத்துக்குமே தாறுமாறு அப்படி இப்படிலாம் ரிவ்யூ சொன்னவர். இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறாருன்னா அது வந்து அவர் படத்துக்கு யார், நான் தான் முதல் போடணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போட்டு நடப்பாங்க, ஆனால் அவர் படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அவர் இதில் நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், சரி சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறமெல்லாம் திடீர்னு வந்து கும்பகோணத்தில் பிஆர்ஓனா மெயினாக ஒரு வருவாங்களே, இப்போ சென்னைனா பிஆர்ஓ நிறைய பேர் இருப்பாங்க, கும்பகோணத்தில் அதுமாரி ராஜா சார்னு இருக்கிறாங்க. அவங்க டினி ஃபோன் பண்ணும்போது யூடியூப்புக்காரங்க படம் எடுக்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னார். நிப்பி கேள்றா பாடுறா அப்படின்னா உடனே நான் என்ன செஞ்சேன், உடனே நான் வந்து மாறன் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். உடனே எடுத்தாங்க, அஸ்டன் எடுத்தார், இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன சாகிங் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் சாகிட்டுவாங்க யூடியூப்னு சொன்ன வச்சு நீங்கள் வந்துருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை சார் படம் முடிஞ்சு தம்பி அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெப்சீரியல் வந்திருக்காங்க அங்கே கும்பகோணத்துக்கு, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எதுக்கு சொன்னால் ஒரே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ரெஸ்பான்ஸுக்கு தான் பவர். வெறித்தனம் மாறன்சா வெறித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக அடுத்த படத்தை நடிக்க வைப்பாரு தெரியும், ஏன்னா அவர் வந்து புதுமுகத்தை வச்சு எடுக்கும்போது ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தான் பண்ணி கொடுக்கணும்னு அவருக்கு எண்ணமாக இருக்கும். இப்போ நான் வந்தேன்னா எனக்கு ரூம் போடணும், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு ட்ராவல்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். பட் அதனால் வந்து முக்கியமாக நான் அந்த படத்துக்கு எனக்கு கேரக்டர் தேவைப்பட்டுன்னு மாற நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிட்டுருப்பார். அந்த கடைக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கலாம், வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அந்த லோக்கல்லே வச்சு அங்கே சென்னையில் உள்ள மக்களை வச்சு பண்ணியிருக்கலாம். அங்கே நிறைய பேர் அங்கே தான் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்திருப்பாங்க, சென்னையில் வெளியே உள்ள தங்கியிருப்பாங்க, அவங்கள வச்சு பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, ஆக மொத்தத்தில் மொத்த எப்படி சொல்கிறதுனா புதுமுகத்தை காமிச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்கமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படம் மீண்டும் மீண்டும் வெற்றியிட நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சார் நீங்கள் நிறைய படம் பண்ணுங்க சார், நெக்ஸ்ட் படத்தில் கண்டிப்பாக ஷூராக நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் வாட்ச் பண்ணேன், நீங்கள் எங்கே படம் ஷூட் பண்ணுறீங்க, எங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்குது, நம்ம ஸ்பாட்டில் போய் பார்க்கலாங்கிறலாம் பிளானிங் போட்டேன். அதே மாதிரியே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்கன்னா அந்த மெரினா பீச் லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு மீனர்கள்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு கோயிலில் நீங்கள் ஷூட் பண்ணுறதாக கேள்விப்பட்டேன். நான் உடனே அங்கே வந்துடலாம் தான் நான் பிளான் பண்ணேன். சரி ஓகே ஓகே, அப்போ ஒரு டைட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே லூஸில் விட்டேன். அதான் மேட்ரு, இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் படத்துக்கு கண்டிப்பாக நான் வருவேன், வந்து
உங்கள் படத்தில் நடிப்பேன், என்னை நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக கூப்பிடுங்க ஓகேவா. நான் லோகோலேயும் என் நம்பர் போட்டிருப்பேன், கண்டிப்பாக என்னை மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஒருத்தவர் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருப்பார், அவர் ஜிப்சி ஆடியோலாஞ்சுக்கு வந்தார், நான் அவரை கட்டி பிடிச்சி, அவர் என்னை கட்டி பிடிச்சி, அவர் ஃபோட்டோ எடுக்க என் ஃபோட்டோ செல்ல சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் அவர் செல்ஃபி எடுத்து சார் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்கன்னு எனக்கு அனுப்பிச்சி விட்டார். அவர் ஃபோட்டோஸ் மேலே போடுறான் பாருங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரெல்லாம் நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள், ஒரு எப்படின்னா மதிப்பாங்க, மதிக்கிற தன்மை உண்டு அவருக்கு. அதேமாதிரி அவர் படம் பண்ணியாச்சும் அவரும் இன்றைக்காவது படம் பண்ணுவார் எனக்கு தெரியும், பாருங்களா. அவருக்கு தான் அவர் எவ்வளோ விஷயங்கள் வந்து ரிவ்யூ பண்ணும் போதே அவர் என்ன சொல்கிறார்னா, கேமரா பற்றி சொல்கிறாரு, எடிட்டிங் பற்றி சொல்கிறாரு, அது சொல்கிறார், இது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசும்போது அவர் ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வந்துடும். ஓகே, வந்தவொடனே கண்டிப்பாக இன்னும் சேர்த்துங்க சார். அந்த ஃபோனில் மேலே ஃபோட்டோ போட்டு பேர் சொன்னால் தெரியும், நிறைய பேர் இருக்கும், நீங்கள் ரிவ்யூ பார்க்குறீங்க பார்க்க தெரியாது, ஆனால் ஃபோட்டோ பார்த்தோன்னா டக்குனு தோணும் இவர் தானா அப்படின்னு. அவர் கூட சேர்ந்து வருத்த ஃபோட்டோவை நான் மேலே போட்டிருக்கேன் சார், பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணித்தரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மேலும் மேலும் கூட ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு டீசர்லாம் டீசராக ட்ரெய்லர் எதுவாக இருந்தாலும் முதல் ரிவ்யூ ஏன் ரிவ்யூவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன், கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மாறன் சாருக்கு. மாறன் சார் இதை பார்த்துட்ருப்பீங்க சார், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க நான் பேசுகிறத. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் படத்தில் வேலை செய்கிற மாதிரி எனக்கு கொடுங்க. என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா ரெண்டு மூணு வீடியோ பார்த்தாவே புரிஞ்சுப்பீங்க. உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு ஆக்டிங் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஒர்க்கு கொடுங்க அப்படின்னு மனதார கேட்டுக்கிறேன். சரி ஓகே, இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து புதுசாக நடிக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஒரு எனர்ஜி லெப்டாஸில் ஆலிக்ஸ் குடிப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு பூஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க, புது ஆக்டர் நிறைய பேர் உள்ளே வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லா இடத்துக்கும் போவோம். கண்டிப்பாக என் மூலியமாக இருக்கிற ஒரு எல்லாரையும் நானும் வந்து நடிக்க வச்சுட்டு தான் இருக்கிறேன். என் ஹலோ ஆப்பில் இருக்க நண்பர்கள்லாம் நிறைய பேருக்கு பட வாய்ப்புகள்லாம் கொடுத்துட்ருக்கேன். சொல்லப்போனால் ஒரு லேடி ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு லேடின்னு சொன்னாவே நான் என்ன செஞ்சது, உங்கள் அப்பா பேரன் சொல்லுப்பா அதுக்கப்புறம் பண்ண சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்படின்னா நோ ப்ராப்ளம், நான் உனக்கு பண்ணித்தரேன், நான் உங்கள் ஸ்பாட்டுக்கே வந்து கேமரா ஒன்று கொஞ்சம் ரெண்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் எல்லாம் உனக்கு பண்ணி கொடுத்து ஒரு படம் உங்களுக்கு டேரக்ட் நேம் போட்டு பண்ணித்தர மாதிரி சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதேமாதிரி ஹலோ ஆப்பில் இன்னொரு லேடி வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களும் பேரண்ட்ஸில் பேசியிருக்கேன், சொல்ல மாதிரி. அதேமாதிரி ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் வந்து எங்கன்னா மகாபலிபுரத்தில் வந்து ஃபோன் பண்ணார், நடிக்கினேன், நான் நிறையா போனேன், நான் நடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அவமானப்பட்டு இங்கே போல் படிப்பே விட்டுட்டேன், அதனால் நல்லா படிப்பா, படிச்சுட்டு எனக்கு ஒரு ஆக்டிங் விஷயம் இருந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன், நீ வந்துரு, நான் உனக்கு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இந்த ஹலோ ஆப்பில் இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் நான் என் படத்தை நடிக்க வைக்கிறேன் இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். சரி ஓகேங்க, ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக மொத்தத்தில் டைட்டில் என்னன்னா, இதுக்கு டைட்டில்னா புளு சட்டை சார், மாறன் சாரை பற்றி தான் நான் பேசினேன். நிறையா நல்ல மனிதர், நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க, அது எனக்கு எப்படின்லாம் எனக்கு தோறும் தெரியல. அது அவங்களோட மன அப்படின்னா கமெண்ட் போடுறது அவங்களோட விருப்பம், அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது வச்சுங்களேன், அவங்க ஏற்று தான் ஆகணும், அதில் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் நல்லா தான் இருக்குதுங்க. அவர் படத்தை பார்க்க நான் அது வெயிட்டிங் ஃபார் யூ, வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, இது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பேசின மாசத்தை பற்றி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒன்று ஒன்று சில கண்டிப்பாக சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் லாக்டேவ் ஸ்மாயில், பாய். இன்னொரு விஷயங்க, சாரிங்க, ஆட் ஃபிலிம் ஸ்டுடியோன்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏதாவது விளம்பரம் ஆட் எடுக்கணுன்னா குறைஞ்ச செலவில், இல்லை ஒரு நிகழ்ச்சி நடக்குது அன்றைக்கே முடிஞ்சுனா பெரிய பிரம்மாண்டமாக நடக்குதுன்னா ஒரு ஷோரூம் பரிசு கொடுக்குறது ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து முறையாக வீடியோ எடுத்து நான் யூடியூப் சேனலில் போடுறேன். அதேமாதிரி யூடியூப் சேனலில் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் வந்துகிட்டு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதுமாரி சின்ன அந்தமாரி நிகழ்ச்சி பண்ண வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரி ஓகே, பாய், உங்கள் ஆக்டர் ஸ்மைல்.